ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சென்னை புழல் அருகே பெயர் பலகையை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 4 தொழிலாளர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்தது புதிய பெட்ரோல் விலை. சமையல் எரிவாயு உருளையின் விலையும் உயரும் என தகவல். நவநீதம் பிள்ளை குறித்து இலங்கை அமைச்சர்கள் அவதூறாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்டார் ராஜபக்சே. சென்னை தஞ்சை இடையே புதிய விரைவு தொடர்வண்டி சேவை இன்று தொடக்கம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 9 நாட்களில் 5 அடி குறைந்ததாக தகவல். போலி ஆவணம் தயாரித்த வழக்கு, ஜெகதீஷ் டைட்லருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆடைகளுக்கு கட்டுப்பாடு, விரைவில் செயல்படுத்த கல்லூரி கல்வி இயக்ககம் முடிவு. இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கு ஊழல் மிக முக்கிய காரணம் என பாஜக குற்றச்சாட்டு. போர் பதற்றத்தின் பிடியில் உள்ள சிரியாவிலிருந்து இந்தியர்கள் வெளியேற நடுவண் அரசு அறிவுறுத்தல். ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி, இந்தியா தென்கொரிய அணிகள் இன்று மோதல். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோன்.